இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திரப் போராட்ட வீரரும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவருமான ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1905 மே மாதம் 13 டெல்லியில் பிறந்தார். ஃபக்ருதீன் அலி அகமது அசாமில் வாழ்ந்த ஒரு இராணுவ மருத்துவருக்கு மகனாக பிறந்தார். ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1925 ஜவஹர்லால் நேருவை சந்தித்த போது சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்றதால் இவர் கைது செய்யப்பட்டு 3.5 சிறைவாசம் அனுபவித்தார். விடுதலைக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக 1952 இவர் தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அசாம் மாநிலத்தின் அரசு தலைமை வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். அசாம் சட்டசபைக்கு 2 இவர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மக்களவைக்கும் இவர் 2 அதாவது 1967 ஒருமுறையும் 1971 2 தேர்வு செய்யப்பட்டார். மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக பல்வேறு துறைகளையும் இவர் நிர்வகித்தார். அவற்றுள் உணவு மற்றும் விவசாயம், கூட்டுறவு, கல்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் கம்பெனி சட்டங்கள் ஆகிய துறைகள் குறிப்பிடத்தக்கவை. ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக 1974 முதல் அவர் காலமான 1977 பிப்ரவரி 11 வரை பதவி வகித்தார். தொழுகைக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் பதவியில் இருந்த சமயத்திலேயே காலமானார். இந்த மாபெரும் விடுதலைப் போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக இந்திய விடுதலை வீரர் V.R. கிருஷ்ணன் எழுத்தச்சன் அவர்களையும் நினைவு கூறுவோம். மே மாதம் 13 2004 இவர் காலமானார். மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த எழுத்தாளராக கிருஷ்ணன் எழுத்தச்சன் விளங்கினார். கொச்சின் சமஸ்தானத்தின் பிரஜா மண்டலத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளராகவும் கிருஷ்ணன் விளங்கினார். அந்த பிரஜா மண்டலம் இந்திய விடுதலைக்கு முன்பான கொச்சின் சமஸ்தானத்தில் காங்கிரசின் அரசியல் பிரிவாக விளங்கியது. தீனபந்து என்கிற செய்தித்தாள் நிறுவன ஆசிரியராகவும் கிருஷ்ணன் எழுத்தச்சன் விளங்கினார். இவர் வசித்த பகுதியில் வெகுஜன இயக்கமாக காங்கிரஸ் கட்சியை மாற்றியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. V.R. கிருஷ்ணன் எழுத்தச்சன் 1909 ஏப்ரல் 25 திருச்சூரில் இருக்கும் அவினிச்சேரியில் பிறந்தார். 1925 திருச்சூரில் மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்த போது விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். கொச்சின் அரசரின் இறையாண்மையை முடிவுக்கு கொண்டு வருவதும் அங்கு பொறுப்பு அரசாங்கத்தை நிறுவும் நோக்கத்துடனும் 1941 பிப்ரவரி 9 பிரஜா மண்டலம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். இதன் நிறுவன பொதுச் செயலாளராகவும் இவர் திகழ்ந்தார். 1942 ஜனவரி 1 அதனுடைய முதல் ஆண்டு கூட்டத்தை இருஞ்சாலகுடாவில் நடத்த பிரஜா மண்டலம் முடிவு செய்தது. அப்போதைய கொச்சின் சமஸ்தானத்தில் திவானாக இருந்த AFW Dixon இந்த கூட்டத்திற்கு தடை விதித்தார். பிரஜா மண்டலத்தின் செயல்பாடுகள் அரசருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்ததுதான் இந்த தடைக்கான காரணமாகும். தடை செய்யப்பட்டதன் விளைவாக பிரஜா மண்டலத்தின் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் கிருஷ்ணன் எழுத்தச்சனும் ஒருவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகளின் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் பம்பாயில் 1942 ஆகஸ்ட் 5 நடைபெற்றது. பிரஜா மண்டலத்தின் சார்பாக அந்த கூட்டத்தில் எழுத்தச்சன், நீலகண்ட ஐயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரஜா மண்டலம் பல வேலை நிறுத்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டது. 1945 பிரஜா மண்டலம் தேர்தலை எதிர்கொள்ள முடிவு செய்த போது கொச்சின் மேல் சபைக்கு எழுத்தச்சன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். நெம்மாறா தொகுதியின் சார்பாக திருவாங்கூர் கொச்சி சட்ட மேலவைக்கு எழுத்தச்சன் உறுப்பினராக விளங்கினார். விடுதலைக்கு பிறகு தம் வாழ்க்கையை மக்களுக்காகவும் எழுத்துக்காகவுமே எழுத்தச்சன் அர்ப்பணித்தார். கேரள சாகித்ய அகாடமியின் விருதை 2000 இவர் பெற்றார். இவரது சுயசரிதையான V.R. கிருஷ்ணன் எழுத்தச்சன் ஆத்மகதா என்கிற நூலுக்காக இந்த விருதை இவர் பெற்றார். 2004 மே மாதம் இதே 13 கிருஷ்ணன் எழுத்தச்சன் தன் இன்னுயிரை நீத்தார். இந்த மாபெரும் தேசியவாதி நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.